தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் விதிமுறை விதிகளை மீறியும் மாசு ஏற்படுத்தி செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து தூத்துக்குடி மக்கள் கடந்த 22 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைதியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் காட்டுப்பிராண்டித்தனமாக தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமும் அதனுடைய சுற்று வட்டார பகுதியிலும் இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றது. அன்றைய தினம் மாலை தூத்துக்குடி திரேஸ்புரத்திலும் துப்பாக்கி சூடு நடத்தினர். மறுநாள் தூத்துக்குடி அண்ணா நகரிலேயும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி குண்டுக்காக படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் மீது கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. கண்ணில் பட்டவர்களெல்லாம் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்களை கொடூரமாக தாக்கியும் துன்புறுத்தியும் மனித உரிமைகளை மீறியும் சித்திரவதைகளும் செய்தனர். இந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு யார் உத்தரவிட்டார் என்று பார்க்கின்ற பொழுது அதிகாரம் இல்லாத வருவாய்த்துறையினர் இதற்கு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒரு குலை குற்றத்திலே ஈடுபடுகிறோம் என்பதை தெரிந்தே சட்ட விதிமுறைகளை மீறி கூட்டு சதி செய்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருந்து கொண்டு இந்த துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்ட சில காவலர்கள் வந்து சீருடை அணியாமல் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். காவல்துறையினர் பணியாற்றக்கூடியவர்கள் சீருடை இல்லாமல் பணியாற்ற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் காவல்துறையினுடைய வாகனங்களையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று காவல்துறையினுடைய ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடிலையும் தடியடியையும் நடத்தி மனித உரிமைகளையும் மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கடந்த மே மாதம் 29ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே சிபிஐயுடைய ஜாயின்ட் டைரக்டர் அவர்களுக்கு புகார் மனு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த புகார் மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் சி டி செல்வம் அவர்களும் பசீர் அகமது அவர்களும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டனர். அந்த உத்தரவிலே காவல்துறையினர் மீது ஏதாவது புகார்கள் இருந்தால், யாராவது புகார்கள் அளித்திருந்தால் அந்த புகாரை ஏற்று அதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அந்த உத்தரவு நகல்களை நாங்கள் எடுத்து சென்று சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐயினுடைய ஜாயின்ட் அலுவலகத்திலே அந்த உத்தரவு நகலை வழங்கி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுமாறு நாங்கள் கோரிக்கையை விடுத்து வந்தோம். ஆனால் சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கு காலதாமதம் செய்து வந்தனர். எனவே வந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சிபிஐயினுடைய டைரக்டர் அவர்களுக்கு நீதிமன்ற அவதிப்பு நோட்டீஸ் என்பது அனுப்பி வைத்தோம். அதன் பிறகும் சிபிஐ காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு தாமதித்து வந்த காரணத்தால் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே சிபிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐயினுடைய ஜாயின்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய பிரவீன் சிங்கா அவர்களுக்கு 2 வார காலத்திலே அதற்கு விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டது. இந்த பின்னணியிலே நேற்றைய தினம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திலே துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7 பிரிவுகளிலே வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட தூத்துக்குடியில் அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ஒருவருக்கொருவர் இணக்கமாக கூட்டு சதி செய்த மனித உரிமைகளை மீறிய காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மீது 13 பேர் கொல்லப்பட்டதில் ஒரு கொலை குற்றம் செய்கிறோம் என்பது தெரிந்து
சட்ட விதிமுறைகளுக்கு மீறி செயல்பட்டவர்கள் மீது திருநாட்டு கொலை வழக்கு என்பது அதில் பதிவு செய்யப்படவில்லை, அது உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோன்று இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திலே ஈடுபட்டவர்களும் அதற்கு உறுதுணையாகவும் உடந்தையாகவும் இருந்த வருவாய்த்துறையினரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.